ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம் எனது எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வளமாக வாழணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கலாம். சில சமயங்கள் நம்மளை அறியாமல் சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இதை பெரியவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் எப்படி குளிக்கணும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சம்பத்தா இல்லையா, யாராவது தப்பாக குளிச்சுனா அங்கே நான் இருக்கிறேன்னு அர்த்தம், அதையும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா கண்ணுங்களா? ஆமாம். இப்போ என்ன அன்றைக்கலாம் எப்படிலாம் குளிக்கலாம் அப்படிங்கிறது வேறு விஷயம் இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு கதை சொல்கிறேன். என்னென்னா, போர் நடக்க போகுது, எல்லா படையும் வந்து நிற்கிறாங்க. இவனுக்கா கலங்கி போயிடா அப்புறம் அர்ஜுனன் ஒரே டைலமா, ஐ திங்க் 29 பிறந்தானே என்னவோ தெரியல, 29 பேப்பர் எல்லாம் குறைய குழப்ப வரீங்களா இருப்பான் அர்ஜுனா. நான் வீரன், 29 வீரமாக இருக்கும் இல்லை. என்னென்னா அப்போ கேட்டாப்பில் இவனுக்கு வந்து, கிருஷ்ணா நீ பாட்டு ஏதோ நிறையா சொல்கிற, எனக்கு நான் மறந்து போயிடுச்சுனா நான் என்ன பண்ணுவேன், நிறைய விஷயம் எனக்கு மறந்து போன மாதிரி இருந்தால் நான் எப்படி இதை எப்படி தீர்த்துக்குவேன் அப்படின்னு கேட்பாப்புல. அப்போ கொடியில் வந்து என்ன இருப்பாருன்னா ஹனுமன் இருப்பார், கொடியில் ஹனுமன் இருப்பார். அப்போ ஹனுமன் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத அர்ஜுனா, நான் உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கிருஷ்ணர் கேட்டாராம், நான் உனக்கு சொல்லலேன்னு, இல்லை அவருக்கு தான் சொன்னீங்க, ஆனாலும் பாருங்கள் நான் அதை கேட்கணும்னு நினச்சி கேட்கல, அது எனக்கு காதில் விழுந்துச்சு, விழுந்தோடனே என்ன பண்ணேன், என்ன அறியாமல் நான் அதுக்குள்ளே போயிட்டேன், அப்படி போனனால கிடச்சது தான் இந்த விவரங்கள், அது எனக்குள்ளே போயிட்டதுனால அது எப்போ கேட்டாலும் எனக்கு அது வெளியில் வருங்கிற தைரியம் அப்படின்னாராம். அது மாதிரி தான் நிறையா விஷயங்களை நீங்களும் பார்க்குறீங்க யூடியூப்பில் இல்லை, எக்கச்சக்கம் ரைட் கண்ணுங்களா? அதனால் எத்தை எடுக்கிறது, எத்தை விடுறது, எத்தனை எத்தை விட்டு வரும் இல்லை, நாங்கள் டவுட்டு நிறைய கேட்டுட்டோம். அதனால் என்ன இருந்தாலும் சொல்லி சில விஷயங்களை சடக்குறது உங்களுக்கு தேவையான கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எழுதி வச்சுக்கிட்டாமா பண்ணுறோம், நீங்கள் நிறைய வச்சு சொல்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபவுண்ட் ஸோ நைஸ் நோ பை ஹியரிங் ஆல் சச் திங்ஸ், அட்லீஸ்ட் பீப்புள் ஆர் தே. எனக்கு என்னையா, கோடி கோடி மக்களில் வந்து இத்தனை ஆயிரம் தான் எனக்கு வேணுங்களா நான் நினைக்கிறதில்ல. எனக்கு நீங்கள் 100 பேர் நல்லானா அதுவே எனக்கு போதும், 10 பேர் நல்லாங்களா ஓகே, தட்ஸ் என்ன நோ திஸ் ஏஜ் ஐ எம் நாட் சும்மா தோசையில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு டொயம் பொய்க்கெல்லாம் பண்ணாமல் ஐம் யூஸ்ஃபுல் டு யூ ஆல். அது எடுத்துக்கிறது எடுத்துக்காத உங்களுடைய பிச்சால் திறந்தானே இல்லையா, அதான் சொல்ல வரேன். ஸோ டவுட்ஸ் எதுவும் வந்தால் யூ கேன் ஆஸ்க் த ஆச்சனையர் சார், ஸோ மெனி ஆச்சனையர் சார் தேர் அட் எனர்ஜினஸ், யூ கேன் ஆஸ்க் தோஸ் பீப்புள் ஓகே சொல்லுங்களே. அடுத்தது என்னென்னா, எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க, என்றைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இல்லை, தீபாவளி அன்றைக்கி தான் குளிக்கணும். ஒன்று தெரியுமா, தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் எண்ணெயை வந்து தேய்ச்சி நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாரி அது தப்பு, தீபாவளி அன்னைக்கு மட்டுமே நீங்கள் கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப வெந்நியில் தான் குளிக்கணும், அதில் தான் தேவி குடியிருக்கிறா மகாலட்சுமி இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியுமா அவங்களுக்கு, தீபாவளி அன்னைக்கு கட்டாயம் வெந்நியில் தான் குளிக்கணும் இல்லை. எல்லோரும் என்னை கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் மட்டும் எப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னா, சோஃபார் ஐ யூஸ் டு டேக் 2 times or 3 times பாத் எடுக்கிறது, அதை கட்டாயமாக நான் வெந்நியில் தான் குடிப்பேன். அதுக்கு சுட சுட ரொம்ப தண்ணியிலலாம் குடிக்க மாட்டோம், இந்த லூக்கோம் வாட்டர் யூஸ் செய்யணும், அந்த மாதிரி கை தொட்டால் இது. அதே போல் குளிக்கிறப்ப தண்ணி சூடாக இருக்கான்னு நீங்கள் கையை கொண்டு பக்கம் தண்ணியில் ஊற்றி பார்க்கக்கூடாது, யூ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் அ மக், ஒரு மக்கில் எடுத்து அதை கையில் ஊற்றி பார்க்கலாமே ஒழிய தண்ணியை டைரெக்டாக வந்து தொட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது விதியான் புரிஞ்சா. அதே போல் சாப்பிட்றப்ப தண்ணி எப்படி வைக்கணும் தெரியுமா கண்ணுங்களா, உங்கள் வலது புறத்தில் தான் தண்ணியை வச்சுக்கணும், நம்ம இடது புறத்தில் தண்ணியில் டம்ளரில் அந்த பாவை டப்பாவை வச்சுட்டு பாயசம் ஊற்றுறது தண்ணி ஊற்றுறது அதெல்லாம் வைக்கக்கூடாது, வலது புறம் தான் தண்ணி இருக்கணும் உங்களுக்கு எப்போவுமே புரிஞ்சிச்சா. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மகிச்சா ஓகே சொல்லக்கலாம். அடுத்தது என்னைக்கு நம்ம குளித்தா, எண்ணெய் தேய்ச்சி குளித்தா என்ன நடக்கும், மெனக்கட்டு ஞாயிற்றுக்கிழமை குளிப்பாங்க அன்றைக்கி தான் டைம் இருக்கான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க இல்லையாங்கிறது கடவுள் தெரியும், அது வேறு விஷயம், இப்போலாம் அது இருக்கா அந்த பழக்கம்ட்டு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை குளித்தால் அழகு போய்விடும் அப்படிங்கிறாங்க, எண்ணெயை தேய்ச்சி குளிக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம சித்தர்கள் சொன்னது, ஞாயிற்றுக்கிழமை அழகு போயிருமா அதனால் ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி
திங்கக்கிழமை குளிச்சிங்கன்னா மன சஞ்சலம் வரும் இல்லை. சிங்கக்கிழமையும் குளிக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை குளித்தா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்வள்ளி குளிங்க அப்படிம்பாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை குளித்தா சரீர சௌகரியம் போயிடும், நமக்கு வியாதி வரும், பயம் வேற தோணுமா, ரொம்ப பயம் வருமா. செவ்வாய்க்கிழமை எண்ணெய் காரணம் கொண்டு எண்ணெயை வச்சு குளிப்பாதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்ல எண்ணெயை தேய்ச்சி தேங்காய் தேய்ச்சிட்டு குளிச்சிருவீங்க, அது தவறு, தப்பு தப்பு, புரிஞ்சிச்சா. அடுத்தது புதன்கிழமை, புதன்கிழமை குளிச்சிங்கன்னா லாபம் கிடைக்கும், தெரியுமா, லாபம் நிறையா கிடைக்குமா. புதன்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமை குளிச்சிங்கன்னா மன கஷ்டம் வரும், வியாழக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது, மன கஷ்டம் வரும். கைது இன்ஃபர்மேஷன். அடுத்தது வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு நலமான நாள், வெள்ளிக்கிழமை தான் தலை குளிக்கிறீங்க, சரிதான கண்ணுங்களா. அடுத்தது சனிக்கிழமை சரீர ஆரோக்கியம் வளன் வல்லம், நல்ல வளமை, வல்லமைனா நமக்கு வல்லமை, அதாவது வி கேன் டூ எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு வந்து சனிக்கிழமை. த ஹெல்த் வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஆன் சாட்டர்டே ஆயுர்வாதத்தில். ஸோ இப்போ எத்தனை நாள் நமக்கு மிஞ்சி இருக்கு, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை, இந்த மூணு நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம், பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையை செலக்ட் பண்ணிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைக்கிறவங்க. இல்லை ஈவன் தலைக்கே கூட அப்படி குளிப்போமே, ஒரு சில வாங்கி நீ இல்லையா, டெய்லி தலை குளிக்குங்க என்ன அப்படின்னா, அது மேட்டர் கிடையாது, எண்ணெய் தேய்ச்சி ஒன்றும் குளிக்க போகிறதில்ல, எண்ணெய் வச்சுக்கவங்களுக்கு தான் அந்த மேட்டர். ஓகே, அதுக்கு ஒன்றே இப்படி கேட்டு 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 எண்ணெய் எப்படி பைக்கிறா அப்படியா இப்படியா, அதெல்லாம் வேண்டாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா இருந்தால் வெள்ளிக்கிழமை பெண்கள் குளித்தால் நல்லது. ஆச்சா, அடுத்தப்புறம் ஆண்களுக்கு வந்து சனிக்கிழமை, புரிஞ்சுதா, புதன்கிழமை ரெண்டு பேருமே குளிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான தகவல் தான். அப்புறம் தண்ணியை உங்கள் வலது பக்கம் தான் வச்சு சாப்பிட்ணும், சாப்பிட போகிறப்ப தண்ணியை வலது பக்கத்தில் வைங்க, இடது பக்கத்தில் குடிக்கிற தண்ணியை வைக்காதீங்க. அதே போல் இலையை வந்து எப்படி போடணும்னு தெரியும்னு நினைக்கிறேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த குறுகின பக்கம் என்ன பக்கம் வரணும், நம்மளுடைய இருதய பக்கமாக இருக்கணும் இலை இல்லையா, அது ஒரு முக்கியமான விஷயம், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா. ஸோ இது ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது நமக்கெல்லாம் பலம் கொடுக்குற விஷயம், புரிஞ்சிச்சுங்களா. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பெரிய பெரிய விஷயங்களுக்கு யார் சொல்லியிருக்கா, சிவஜி சாய்பாபா சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி தான், புரிஞ்சுதா கண்ணுங்களா. இதெல்லாம் செய்கிறீங்களா, சின்ன சின்ன விஷயம் அம்மா சொல்கிறேன், சும்மா செஞ்சு பாருங்கள், யூ கெட் சோ மெனி திங்ஸா. ஓகே, ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஆல் அப்படி சொல்கிறேன். குட் லக்டா கண்ணுங்களா, பாய். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1 லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 733-84-84-786.